முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய மலைப்பகுதி ஒன்று இருந்துச்சு. அந்த மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான ஒரு மலைப்பகுதி, மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அந்த மலைப்பகுதி வழியாக ஒரு சில பாதைகள்லாம் போகும். அது வழியாக போனோம்னா பக்கத்து ஊர்களுக்கு பக்கத்து இடங்களுக்கெல்லாம் போகலாம். அப்படி ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு மலைப்பகுதி ஒன்று இருந்துச்சு. அந்த மலைப்பகுதி வழியாக ஒரு சமயம் ஒரு ஜென் துறவி அவரோட சீடர்களோட ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறதுக்காக அந்த மலைப்பகுதி வழியாக இருக்கிற பாதையில் போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மலையோட உச்சிக்கு நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தரோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உடனே அந்த ஜென் துறவி அங்கேயே நின்று யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு பக்கத்தில் இருந்து அந்த அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த சீடர்கள்லாம் நீங்கள்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் துறவி மட்டும் அப்படியே பக்கமாக போயிட்டு யார் அங்கே இருக்கிறது, யார் இப்போ அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாறைக்கு பக்கத்துலேருந்து ஒரு மனிதர் வந்து வெளியில் வந்தார். அவர் ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப மனக்கவலையோடு ரொம்ப மனச்சோர்வோடு அங்கேருந்து வெளியில் வந்தார். அந்த சென் குரு அந்த மனிதரை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டார். அதாவது இந்த மனிதர் வந்து ஏதோ ஒரு தவறான எண்ணத்தில் தாங்க வந்திருக்காரு. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துக்கு இவர் மலையோட உச்சி பகுதியில் வந்து எதுக்கு இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக இவர் வந்து அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க வந்திருக்காரு போல் அப்படிங்கிறது ஜென் துறவிக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இவர் வந்து அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க வந்திருக்க, அது உன்னை பார்த்தாவே எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை வந்து தடுக்க போகிறதெல்லாம் கிடையாது. இது வந்து உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உரிமை. நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ வேணுங்கிற டைமில் நீ உன்னுடைய வாழ்க்கை முடிச்சுக்கலாம், அது உன்னுடைய உரிமை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருமே, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதர், நீங்கள் கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே அந்த சென் துறவி வந்து, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, இந்த தற்கொலை எண்ணம் உனக்கு எதனால் வந்துச்சு அதை மட்டும் எனக்கு சொல், எங்கேருந்து உனக்கு இந்த எண்ணம் தோன்றுச்சு, எதனால் தோன்றுச்சு இதை மட்டும் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சோகமான சம்பவங்கள்லாம் நினைவு கூர்ந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு. அது என்னென்னா, அந்த மனிதர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு விவசாயி. 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக அவரோட நிலத்தில் வந்து எல்லா பண்ணையும் பண்ணிக்கிட்டு விளைபொருட்கள்லாம் விளைவிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ காலம் தான் இந்த விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமே, வேறு ஏதாவது பண்ணி நீங்கள் இதை சம்பாதிங்களேன், காசு நிறையா சம்பாதிங்க, பாருங்க பக்கத்து வீட்டுக்காரர் இது பண்ணுறாரு, அவங்க வந்து வேறு ஏதோ நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து உதாரணம் காட்டி இவரை வந்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மனிதரோட மூளையில் செலுத்திட்டாங்க. இதனால் இந்த மனிதர் என்ன பண்ணார்னா, அங்கே இருக்கிற அவருடைய சொந்தக்காரர்கள் அப்புறம் அவருடைய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆலோசனை கேட்குறாரு. இதில் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு இல்லை, அதனால் என்ன பண்ணு, உன் நிலத்தை வந்து விற்று, விற்றுட்டு வர காசை வச்சு ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணு, அந்த பிஸ்னஸ் பண்ணி நிறைய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இவருமே அந்த ஆலோசனைகளை நம்பி அவர்கிட்ட இருந்த ஒரே வாழ்வாதாரமான அந்த நிலத்தை விற்றுட்டார். இப்போ நிலத்தை விற்றுட்டு அதுலேருந்து வந்த வருமானத்தை வச்சு ஒரு துணி கடை ஒன்று ஆரம்பித்தார். என்னென்னா இவருக்கு வந்து முன்னனுபவம் எதுவுமே இல்லை, அந்த துணி கடையில் எப்படி நடத்துறது என்ன ஏதுன்ட்டு, யார்கிட்ட பொருள் வாங்கணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லை, சரியானபடி இவர் வழி நடத்துறதுக்குமே அங்கே ஆட்கள் இல்லை. அதனால் இவர் மொத்தமாக எல்லா பணத்தையுமே கொண்டு போய் அந்த துணி கடையில் போட்டார். நாளடைவில் என்னென்னா 1 வருஷம் 2 வருஷம் அந்த 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த துணி கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமாகி அவர்கிட்ட இருந்த மொத்த பணமுமே போயிடுச்சு. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த வாழ்வாதாரமான நிலமும் போயிடுச்சு, அந்த நிலத்துலேருந்து வந்த காசுமே எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ கடைசியாக அவர்கிட்ட அவர் வீடு மட்டும்தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பல இடங்களில் கடன் வாங்கி அந்த தொழிலை மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இப்போ எவ்வளோ கடன் வாங்குறாரோ அந்தளவுக்கு கடன் சுமையுமே அதிகமாகிடுச்சு, ஆனால் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமே ஏற்படலை. அப்படியே நாளடைவில் என்ன ஆகிடுச்சுன்னா அவரோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிட்டாரு.
எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டகாலமாக போயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் அவருக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுச்சு, பேசாமல் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், எதுக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோணுச்சு. அந்த எண்ணம் தோன்றதுனால தான் நான் வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மலையோட உச்சி பகுதியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பொறுமையாக அந்த சென் குரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு இப்போ கேட்குறாரு, இங்கே பாருப்பா, நீ சொன்னல பல பேர் வந்து உனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதனால் நீ தொடங்கினான்னு சொன்னல, ஆனால் உனக்குள்ளே அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு, துணிக்கடை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ளே எப்படி வந்துச்சு, உன்னோட நிலத்தை விற்கணும், அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ளே எப்படி வந்துச்சு, உனக்குள்ளே வந்து ஏதோ குரல் கேட்டுச்சா, எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஆமாங்க ஐயா, இப்போ பல பேர் சொன்னாலுமே என் மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி என் மனசு என்கிட்ட பேசிச்சு. அந்த குரலை நம்பி தான் நானுமே அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அதே போல் நான் ரொம்ப நலிவடைஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போவுமே எனக்குள்ளே ஒரு குரல் கேட்டுச்சு, பேசாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் வாழ்ந்து எந்த பிரயோஜனமே கிடையாது, தேவையில்லாத மனசங்கடம் தான் ஏற்படுது, அதனால் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற குரல் எனக்குள்ளே தான் கேட்டுச்சு. அந்த குரலோட திசையை நம்பி தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர் சொல்கிறாரு. இப்போ அந்த செங்குரு கேட்குறாரு, சரிப்பா, அந்த குரல் கேட்டுச்சுன்னு சொன்னால உனக்குள்ளே தோன்றின அந்த எண்ணம் இருக்குல்ல, அது எங்கேருந்து வந்துச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, அது வந்து என்னுடைய ஆன்மாவிலேருந்து வந்த குரல் ஐயா, அதனால தான் வந்து நான் அந்த குரலுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து என் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதே போல் இங்கே வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், எவ்வளவோ எண்ணங்கள் இருக்குது, ஆனால் அந்த குரல் மட்டும் எனக்கு தனித்துவமாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த சென் குரு வந்து அந்த மனிதரை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் மாதிரி தண்ணி தேங்கியிருக்கு, அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குளத்தை கொஞ்சம் உத்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஃபுல்லாக தூசு படிஞ்சிருக்கு, நிறைய அழுக்கு, நிறைய நிறைய இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே படர்ந்துருக்கு. இப்போ அந்த மனிதர்கிட்ட சென் குரு கேட்குறாரு, இங்கே பாருப்பா, இப்போ இந்த குளத்தில் இந்த குளத்தோட அடியில் என்ன இருக்குனால சொல்ல முடியுமா, இந்த குளத்தில் தண்ணி இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த தண்ணி மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி அழுக்கு இலைகள்லாம் மூடி இருக்கு, இது மேலோட்டமாக பார்த்துட்டு உன்னால் அடியில் என்ன இருக்குனால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மனிதர் வந்து, இல்லைங்க ஐயா, சொல்ல முடியாது, ஏன்னா வந்து மேலே ஃபுல்லாக மூடியிருக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இது போல் தான் உனக்குள்ளேயுமே ஆன்மாங்கிறது இப்படி தான் இருக்கும், இந்த குளத்தில் எப்படி மேலே ஃபுல்லாக இலைகள்லாம் மூடி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சோ, அது போல் உன் மூளையிலிருந்து உருவாகிற அந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, பல விதமான எண்ணங்கள்லாம் உருவாகுதுல்ல, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறது, உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமான ஐடியாக்கள்லாம் கொடுப்பாங்க, அப்படி எல்லா எண்ணங்களுமே இந்த இலைகள் மாதிரி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ வந்து உன்னுடைய ஆன்மா என்ன சொல்லுதோ அதை வந்து உன்னால் தெளிவாக கேட்கவே முடியாது, அந்த சமயத்தில் நீ வந்து ஏதோ ஒரு எண்ணத்தை வந்து நீ பிடிச்சிக்கிட்டு அது உன்னுடைய ஆன்மா சொன்னதை நினச்சிக்கிட்டு நீ எல்லா வேலையும் பண்ணிட்ட, ஆனால் உண்மையிலேயே அது வந்து உன்னுடைய மனசில் இருந்தோ ஆன்மாவிலிருந்தோ அந்த குரல் கிடையாது, அதுவுமே உனக்குள்ளே தோன்றின ஒரு எண்ணமாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா மற்றவங்களால் உங்கள்கிட்ட சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு எண்ணமாக தான் இருக்கும், நீ அதை நம்பி இவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கப்பா, இது ரொம்ப தவறான செயல், எப்போ நீ அந்த குளத்தில் இருக்கிற அந்த இலைகள்லாம் எடுத்துட்டு அப்போ பார்த்தோம்னா தான் உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியும், அதுபோல் எப்போ நீ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா எண்ணங்களுமே எடுத்து போட்டுட்டு மற்றவங்க சொல்கிறது எதுவுமே நீ பொருட்டாக எடுத்துக்காம எப்போ நீ ரொம்ப தெளிவான மனநிலையில் இருக்கிறியோ அப்போ தான் உன்னுடைய ஆன்மா பேசுகிறது உனக்கு கேட்கும், அப்போ நீ எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியாக இருக்கும், இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கப்பா, அதனால் இப்போ நீ எடுத்த முடிவு ரொம்ப தவறான முடிவு, இதுக்கப்புறம் என்ன பண்ணு, தினமும் மெடிடேஷன் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க சொல்கிறத வந்து உன் காதில் வாங்காமல் தியானம் பண்ணிக்கிட்டே இரு, நீ தியானம் பண்ணினா உனக்குள்ளே ஒரு அமைதி பிறக்கும், அந்த எண்ணங்கள்லாம் தோன்ற வேகத்தில் மறைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி எப்போ நீ ஒரு அமைதியான நிலைக்கு வரையோ அந்த சமயத்தில் உனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும் பாரு, அதுதான் உண்மையான உன்னுடைய ஆன்மாவோட குரல், அதுபடி நீ செயல்படு, உன் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி நிச்சயம்தான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பல பேர் பல விதமான எண்ணங்கள் நம்மக்கிட்ட திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, பல ஐடியாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நமக்குள்ளாருமே பல லட்சமான ஐடியாஸ் தோண்டி தோண்டி மறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது நாம் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சரியாக வராதுங்க, ஏன்னா அதுவும் லட்சக்கணக்கான எண்ணங்கள் அதுவும் ஒன்றாக தான் இருக்கும், அதனால் எல்லா எண்ணங்களுமே எப்போ நீங்கள் அமைதிப்படுத்தி
எப்போ நீங்கள் அமைதியான நிலையில் இருக்கீங்களோ அந்த சமயத்தில் உங்களுக்கு தோன்றது மட்டும்தான் சரியான முடிவாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறது இருந்தாலுமே எடுத்த உடனே உங்களுக்கு தோன்ற எண்ணத்தை வச்சு அந்த செயலை செய்யாதீங்க. உங்கள் மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்துங்க. அமைதியான நிலையில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவு எப்போவுமே தவறாக போகாது, உங்களை ஒரு வெற்றி பாதைக்கு தான் அழைச்சிக்கிட்டு போவோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.